காதல் கணவருடன் ஏற்பட்ட தகராறால் தாய் வீடு திரும்பிய மகளை பெற்றோர் சமாதானப்படுத்தி கணவருடன் சேர்த்து வைத்த நிலையில் அவர் கணவரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். மனைவியை கொலை செய்த கணவர் உடலை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மிற்குள் அடைத்து வைத்தது ஏன்? என்ன நடந்தது ஹைதராபாத்தில்? தெலுங்கானா மாநிலம் மஹபூப் நகரைச் சேர்ந்த அனில்குமார் சரோஜா என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இருவரும் கடந்த 2020 திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமணத்திற்கு பின்னர் ஹைதராபாத் எஸ்பிஆர் ஹில்ஸ் பகுதியில் இருவரும் குடியேறினர். அப்போதுதான் அனில்குமாருக்கு ஏற்கனவே திருமணமானதும் அவருக்கு 2 இருந்த தகவலும் சரோஜாவுக்கு தெரிய வந்துள்ளது. முதல் மனைவி இறந்த நிலையில் 2 வாழ்ந்து வந்த அனில்குமார் அதனை மறைத்து சரோஜாவை காதலித்து திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு இந்த விவகாரம் தெரிய வந்ததால் அதிர்ச்சியடைந்த சரோஜா காதல் கணவர் அனில்குமாருடன் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் பெற்றோர் சமாதானப்படுத்தி சரோஜாவை 1 முன்பு கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த 5 முன்பு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரத்தில் உடற்பயிற்சி செய்யும் டம்பிள்ஸை எடுத்து காதல் மனைவி சரோஜாவை அனில்குமார் தாக்கியுள்ளார். இதில் உயிரிழந்த மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீட்டில் தண்ணீர் பிடிக்க வைத்திருந்த ட்ரம்மிற்குள் மறைத்து வைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதாக தெரிகிறது. மகள் காதல் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்த பெற்றோர் சரோஜாவுக்கு நேற்று ஃபோன் செய்துள்ளனர். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் மருமகன் அனில்குமாருக்கு ஃபோன் செய்தபோது அவரும் ஃபோனை எடுக்காததால் சந்தேகமடைந்துள்ளனர். இதையடுத்து சரோஜாவின் பெற்றோர் நேற்று SRB நகர் ஹில்ஸ் பகுதியில் உள்ள வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டியிருந்துள்ளது. உடனடியாக ஜூப்ளி ஹில்ஸ் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் சென்று வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தண்ணீர் ட்ரம்மிற்குள் சரோஜா உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அழுகிய நிலையில் இருந்ததைக் கண்டு பெற்றோர் மற்றும் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கணவர் அனில்குமாரை தேடி வருகின்றனர். காதல் மனைவியை கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி கணவர் ட்ரம்மிற்குள் அடைத்த சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.